இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டும் மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பன்னெண்டு அதிகாலையில் அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்க பட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்து தேன்வழி மணியை பார்த்துவிட்டு குளியலறைகள் ஓடியவள் பரபரவென்று குளித்து முடித்து தயாராகி சிறிது நீர் அறிந்துவிட்டு செல்லலாம் என்று பையை மாட்டிக்கொண்டு வெளிவந்தவள் கண்டது அங்கு தலைகீழாக நின்று சிராசனம் செய்து கொண்டிருந்த வேதாந்த் அதிமதுரனைத்தான் அந்த வீட்டின் ஹால் தான் அவனின் ஜிம்மும் கூட எலும்பு மற்றும் தசைகளை நன்றாக இறுக்கி வலிமை தரக்கூடிய உடற்பயிற்சி கருவிகள் வேறு அங்கு வரிசை கட்டி நின்று இருந்தன சிறிய அளவிலான ஸ்போர்ட்ஸ் ஷார்ட்ஸ் மட்டுமே இடையில் அணிந்திருந்தவன் தன் ஆரைகால் உடல் முழுக்க வழிந்தோடும் வேர்வியில் மின்ன சீரான மூச்சுக்களை வெளிவிட்டபடி கண்களை மூடிக்கொண்டு அப்படியே மோன நிலையில் இருந்தான் ஆழ்மனதை நன்கு அமைதிப்படுத்தி நம் சிந்தனைகளையும் உடல் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த இந்த ஆசனம் உதவும் என்ன இவன் வௌவால் மாதிரி வீட்டில் தலகியில் நின்று தூங்கிட்டு இருக்கான் எப்போ வீட்டுக்கு வந்தானே தெரியலையே என்று பார்த்தவள் அவனின் கட்டுக்கட்டான அடுக்கு வயிற்று தசைகளையும் உருண்டு திரண்ட புஜங்களின் வலிமையும் பார்த்து ஹட்டேங்கப்பா என்று நினைத்தவளுக்கு அன்று ஒரே கையால் அவளை அவன் தூக்கி வீசியதுதான் பட்டென்று ஞாபகத்திற்கு வந்தது அதில் துமிர் பிடிச்சவன் என்று பொறுமையவளின் கண்கள் மறு கூர்மையாக அவனின் இடது மார்பு பகுதி முழுக்க இருந்த லேசான கரிய நிற பகுதிகள் மீது பதிந்தன என்னாச்சிவனுக்காங்க கருப்பு கருப்பா தழும மாதிரி இருக்கே என்று பார்த்தவள் மேலும் அதை உற்று நோக்க பட்டென்று தன் கண்களை அதிமதுரன் திறந்திருந்தான் ஹால் முழுக்க குப்பென்று பரவிய தேன்வழி அடித்திருந்த பான்ஸ் பவுடரின் மனம் அதிமதுரனின் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனதை கலைத்திருந்தது அதில் அத்தனை நேரம் அவனே கண்கள் சுமட்டாது பார்த்து கொண்டிருந்தவள் காலங்கத்தலை முனு இன்று சமையல் அறை பக்கம் நடந்து விட்டாள் என்ன சொல்லிட்டு போறா என்று நினைத்த அதிமத்ரன் மெல்ல தன் கால்களை மடக்கி உடலை கீழே இருந்த விரிப்பில் சமமாக கொண்டு வந்து அப்படியே படுத்தபடியே சமையல் அறையை பார்க்க எல்லாத்தையும் அவன் உயரத்துக்கு கட்டி வச்சிருக்கான் என்று புலம்பியபடி அங்கு மேல் அடுக்கில் இருந்த கப்பை தண்ணீர் குடிக்க எடுக்க எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் தேன் வழி மறுகணம் அவளுக்கு பின்புறம் வந்து நின்று இருந்த அதிமத்துரனின் கரம் அனாவசியமாக நீண்டு அங்கிருந்த கப்பை எடுக்க அவனின் திடீர் செய்யல் நுனிக்காலில் எம்பியபடி இருந்தவள் தூக்கி வாரி போட்டு பட்டென்று திரும்ப அவனின் நின்ற வெற்றி மார்பில் அழுந்த முகம் பதிய இருந்தாள் மறுகணம் கடவுளே என்று அவளும் காட் என்று அவனும் ஒரு சேர கத்தியிருந்தனர் அவன் மீதிருந்த தன் தன்முகத்தை பின்னோக்கி நகர்த்திய தேன்வழி உன்னை யாருடா டம்ளர் கேட்டா அச்சு நகருடா என்ற தேன்விழி பின்புறம் எடுத்துக் கொண்டிருந்த சமையல் மேடையும் பக்கவாட்டில் இருந்த அவன் கரங்களையும் பார்த்து சரியாக கூட முடியாது கத்த பட்டென்று பின்னோக்கி அடியெடுத்து வைத்து விலகிய அதி மதுரன் அகல விரிந்திருந்த தேன்விழியின் விழிகள் காட்டிய அதிர்ச்சி சங்கடம் கோபம் அனைத்தையும் கூர்மையாக பார்த்தபடியே தான் எடுத்த கப்பில் மெஷினில் இருந்த நீரை பிடித்தவன் மடமடவென்று அதை கொடித்துவிட்டு கப்பை தொப்பென்று சமையலறை மேடையில் வைத்தபடியே நினப்புதா உனக்கு எதுக்குடி நான் எடுத்து தரணும் காலையிலே டிராஃபிக் ஜாம் செஞ்சுட்டு இன்று விட்டு விரைந்து அங்கிருந்து நகர்ந்து அறைக்குள் சென்று மறைந்து விட்டான் அதில் ஷ என்று தன் கண்களை அழிந்த ஒரு முறை மூடித்திருந்த தேன் வழி இவனை எனக்கு நீ அவங்க அம்மா பெத்து விட்டுருக்காங்க இன்று புலம்பியவளுக்கு அப்பொழுதுதான் அந்த வித்தியாசம் புரிந்தது ஐயா சி இவனை இன்று ஏதோ தனக்குள் முணுமுணுத்தவள் அங்கிருந்து ஜிங் புறம் திரும்பி ஒரு பனியனாச்சும் போட்டிருந்திருக்கலாம் இவன் வைக்கங்கேட்டவன் என்றபடி தன் முகத்தில் நொடியில் படிந்து விட்டிருந்த அவனின் வியர்வியை தண்ணீரால் அடித்து சுத்தம் செய்துவிட்டு வேலைக்கு ஓடிவிட்டாள் அங்கு நின்று நின்றிருந்த அதிமதுரனோ பாடி வாஷை எடுத்து தன் உடலில் தேய்த்தபடி ச இனி இந்த ராங்கி இருக்க பக்கம் போகவே கூடாது கத்திரிக்கா சைஸ்ல இருந்துக்கிட்டு என்ன குதி குதிக்கிறா சின்ன பொண்ணுன்னு பார்த்தா மனுஷே இல்லவ என்று முடிவெடுத்து அலுவலகம் செல்ல தயாராகி வெளிவந்து அங்கு சமையலறையில் இருந்த புரோட்டீன் பவுடரை எடுத்து நீரில் கலந்து குடித்து தன் காலை உணவை அத்துடன் முடித்துக்கொண்டு வாசல் வந்தவன் காலணிகளை அதன் அடுக்கிலிருந்து எடுத்து காலில் மாட்டி முடித்தான் அப்பொழுது ஏதோ ஞாபகம் வர மீண்டும் உள்ளே சென்ற அதிமதுரன் அங்கிருந்த பிரிட்ஜு மீது இருந்த சிறிய ஸ்டூலை எடுத்து கீழே வைத்துவிட்டு அலுவலகத்துக்கு கிளம்பிவிட்டான் அதன் பிறகு தப்பி கூட தேன்வெளி பக்கம் அவன் திரும்புவது இல்லை நேற்று காலை சொன்னபடி பத்து மணிக்கு தேன்வெளியின் வீட்டிலிருந்து கிளம்பியவர்கள் மாலை சென்னை வந்து விட்டிருந்தனர் உடன் அழகம்மை மற்றும் வளர்மதி மட்டுமே கடற்கரையை ஒட்டி நின்று நின்றிருந்த பலமாடி குடியிருப்புகளை கொண்ட கட்டிடத்தினுள் சென்று கார் நிற்க இறங்கிய அழகம்மைக்கு அதிமாதிரன் வீடு மாறிவிட்டிருந்ததே அப்பொழுதுதான் தெரியவந்தது கடற்காற்றில் பறக்கும் தன் கோந்தலை சரி செய்த தேன்வெளியின் கண்கள் அங்கு வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த கார்களை பார்த்ததும் கடவுளே லக்ஸுரியஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான் போலயே வாடகை எவ்வளோ இருக்குமோ இதுக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சாலும் பத்தாதே என்ன பண்ணுறது என்று நினைத்தவள் உள்ளே நுழைந்து பார்த்தால் வெல்கம் டு ஏவி குரூப்ஸ் ஃபைனஸ்ட் க்ரியேஷன் அ ஹோம் பில்ட் வித் பேஷன் அண்ட் ப்ரெசிஷன் என்ற பலகை அவர்களை வரவேற்றது மொத்த கட்டிடமுமே அவனுடையது தான் மின்தூக்கியினுள் நுழைந்த அதிமதுரன் இறுதியாக இருந்த ஐம்பதுக்கு ஐம்பது என்ற பட்டனை அழுத்தினான் மொத்தம் ஐம்பது தளங்கள் ஒவ்வொரு தளங்களிலும் ஐம்பது வீடுகள் என்று இருந்தன அனைத்தையும் பார்த்த தேன்வழி பேசாமல் பேசாம ஹாஸ்டலுக்கே திரும்ப போயிடலாமா என்று யோசிக்க ஆரம்பித்து விட வீட்டினுள் நுழைந்த அழகமையோ என்ன அதே எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா எங்க வீடு என்று இருந்தார் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு வீட்டை காணோம்னு கேட்டா நான் என்ன சொல்றது அழகுமா என்று தண்ணி மீறி உரைத்திருந்தவன் பற்களை கடித்து பேச்சை நிறுத்தியிருந்தான் எப்பொழுதுமே அவரை அழகுமா தான் அழைப்பான் கடந்த இரண்டு மூன்று தினங்களாகத்தான் அம்மா என்று அழைத்து பேசியிருந்தான் என் பிள்ளைக்கு வழக்கம் கூட மறந்துடுச்சே இன்று அழகமே உள்ளுக்குள் மருகியிருக்க இப்பொழுது அவரின் இதழ்கள் மகிழ்ச்சியில் விரிந்தன இருந்தாலும் வீட்டின் அளவு அவரை அதிர வைத்திருந்தது எப்பொழுதும் பெரிய வீட்டில்தான் வாழ வேண்டும் என்று கூறுபவன் வத்தி பெட்டி அளவு வீட்டில் வாழ்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தேன் வழிக்கோ அப்பாடா வீடு சின்னது என்று இருந்தது அவள் கஷ்டம் அவளுக்கு ஊரும் எங்க அதி என்றார் அழகம்மை அதிமதுரன் தன் விரலை அறையிருக்கும் பக்கம் காட்ட உன் பேக் எல்லாம் முள்ள வாமா என்ற தேன் உள்ளே அனுப்பிய அழகம்மை நீங்க உட்காருங்க நான் குடிக்க எதுவும் எடுத்துட்டு வரேன் என்று வளர்மதியிடம் கூறிவிட்டு சமையலறை பக்கம் போக அவரை தடுத்த அதிமதுரன் தானே சென்று கண்ணாடி கோப்பைகளில் அனைவருக்கும் பழசாறு ஊற்று எடுத்து வந்தான் தேன் வழிக்கு கொடுக்க அறையின் உள்ளே செல்ல அவளோ அந்த அறையை என்னடா இது என்று பார்த்து கொண்டிருந்தாள் அறையை பார்த்தால் இப்பொழுது ஹாலே பெரிதாக இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது அறையில் ஒரு கட்டில் அதை சுற்றி ஒருவர் நடந்து போகும் அளவிலான இடம் மட்டுமே இருந்தது என்ன இவன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு அதை சுத்தி வீடு கட்டியிருப்பானோ அளவு எடுத்து கட்டுற மாதிரி ஒரு இடம் கூட இல்ல இப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்ல மக்கள் வாழ்றாங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி கூட நடக்க முடியாது போலையே என்று திகைத்து போனாள் அவளுக்கு தெரியாதே தனிமை என்னும் கொடிய பிரச்சனையில் இருந்து தன்னை காத்து கொள்ளவே இவ்வாறு கட்டியிருக்கின்றான் என்பது வீடு பெரியதாக இருந்து அதில் யாரும் இல்லாத வெறிச்சோடி தானே உடன் யாரும் இல்லை என்று தோன்றும் அதுவே வீடே நெருக்கடியாக இருந்தால் தன் உலகத்தை வலுக்கட்டாயமாக சுருக்கி கொண்டு இருந்தான் ஜூஸ் என்று அவளுக்கு ஒரு கப்பை கொடுத்தவன் அங்கு சுவருடன் இருந்த ஒரு அலமாரியை திறந்து அதில் இருந்த ஒரு புக்லெட்டை எடுத்து தேன்வெளியிடம் நீட்டி இது இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க மற்ற வீடுகளோட பிரிண்ட் இதில் எந்த சைஸ் வீடும் உனக்கு ஓகேன்னு சொல்லு அதில் மாறிக்கலாம் என்றான் இவ்வளவு சின்ன இடத்தில் இருவர் இருப்பது கடினம் என்று அவளுக்கும் தோன்ற சரி என்றவள் அவன் நீட்டியதை வாங்கி பார்த்து மறுகணம் தலை சுற்று இருந்தாள் அதிமதுரன் கொடுத்திருந்த புக்லெட் இந்த அப்பார்ட்மெண்ட்டை புதிதாக பார்க்க வருபவர்களுக்கு என்று அச்சடிக்கப்பட்டிருந்தது அதில் வீட்டின் அமைப்புடன் சேர்த்து கீழே விலை விவரமும் இருந்தது இந்த வீட்டை தவிர மற்ற வீடுகள் அனைத்தும் குறைந்தது மூன்று படுக்கை அறையுடன் உள்நீச்சல் குலம் குளம் முதற் சேர்த்து கட்டப்பட்டிருக்க வீட்டு வாடகை மாதம் ஒன்றரை லட்சத்தில் இருந்து ஆரம்பித்து இருந்தது அட கடவுளே இவனுங்க எதுக்கு இவ்வளோ வாடகை தந்து இங்கே இருக்கானுங்க இவனுக்கு ஒரு மாசத்துக்கு கொடுக்கும் வாடகையை வச்சு மாதம் மாதம் நான் ஒரு புது வீட்டையே கட்டலாம் போலியே என்னடா இது இவ்வளோ பெரிய பித்தலாட்டமாக இருக்கு என்று நினைத்தவள் இந்த வீடே போதும் வேதாந்த் இதுவே பெருசாக தான் இருக்கு என்றாள் அதில் அதிமதுரன் அரிஷோ தீன்மொழி என்றான் எஸ் இந்த வீடு ரெண்டு பேருக்கும் அதிகம் நாம இதே ரெண்டா பிரிச்சு இருந்துக்கலாம் நான் ஹாஸ்டலுக்கு தர காசை உனக்கு சம்பளம் போட்டதும் கொடுத்துட்றேன் என்றாள் அதில் அதிர்ந்த வேதாந்த் ஏய் பணம் எல்லாம் எதுக்கு இதென்ன பழக்கம் என்று கேட்க அவளை பார்த்து இது சும்மா கல்யாணம் மறந்துடாதன்னு எனக்கு சொல்லிட்டு நீ மறந்துட்டியா என்றவள் இது உண்மையான கல்யாணமா இருந்திருந்தாலும் நான் கொடுத்துதான் இருப்பேன் என்றாள் அப்ப உங்க வீட்டில் வந்து நான் தங்கினதுக்கும் கொடுக்கணுமா என்று கேட்டான் அவளுக்கு புரிய வைத்துவிடும் நோக்கில் அவளோ கொடுக்கணுந்தான் ஆனா ஓ காரில் நான் வந்ததுக்கு அதை மைனஸ் பண்ணிக்கலாம் என்று இருந்தாள் அப்பொழுது பேசி கொண்டிருக்கும் பொழுதே அழகம்மை கதவை தட்டி அழைத்தார் பின்னே இருவரும் உடன் வந்தவர்களை மறந்து ஆறைக்குள் கதை பேசி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் அழகம்மை மணி ஆயிடுச்சாதி நாங்கள் கிளம்புறோம் இப்போவே வீட்டுக்கு போய் சேர ராத்திரி ஆயிடும் நாளைக்கு பொறுமையா ரெண்டு பேரும் போயிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செட் பண்ணுங்க என்றவர் தேன்வழியிடம் தாலி பிரிச்சு மாத்த நான் நல்ல நாள் பார்த்து சொல்றேன் கண்ணு உனக்கு எது சரி வரும்னு சொன்னா அன்னைக்கே மாத்திக்கலாம் இன்று விட்டு வளர்மதியை பார்க்க வரேன் தங்கோ உடம்ப பாத்துக்கோ சாமிக்கிட்ட வீட்டு வழக்கமெல்லாம் கேட்டு பார்த்து செய்ய ஊருக்கு போயிட்டு ஃபோனு போடுறேன் என்றவர் அதிமதுரனிடம் சின்ன பொண்ணு சாமி கொஞ்சம் முன்ன பின்ன எதுவும் தெரியாம நடந்தா சொல்லுங்க கற்பூரமா பிடிச்சுக்கோ என்று விட்டு அழகமையுடனே கிளம்பிவிட்டார் அவருக்கு நேற்று இரவு நடந்த பிரச்சனையில் அதிமதுரன் தேன்வெளியை விடாது உடனழைத்து வந்ததே போதும் என்று இருந்தது வீடு அளவு எல்லாம் எதுவும் பெரிதாக அவர் கருத்தில் பதியவே இல்லை அழகமை இருவரும் தனியாக இருந்தால்தான் நன்றாக நெருங்குவர் நாம் கிளம்பிவிடலாம் என்று இருக்க இப்படி ஒரு மாமியார் யாருக்கு கிடைப்பார் என்று மனதினுள் சிலாகித்து அவருடனே கிளம்பிவிட்டிருந்தார் வீட்டில் அவர்கள் தங்க இடமில்லாததால் அதிமதுரனும் விட்டுவிட்டிருந்தான் அவர்கள் கிளம்பி சென்றதும் அறைக்குள் சென்ற அதிமதுரன் அங்கு ஒரு பக்க சுவர் முழுக்க ஒட்டியபடி இருந்த வாட்ரோபின் ஸ்லைடிங் டோரை தள்ளி தன் உடைகளை இடம் மாற்றி வைத்துவிட்டு உன் திங்ஸ் எல்லாம் எங்க வச்சுக்கோ தேன்வழி என்றவன் வேற எதுவும் வேணனாலும் கேளு இருந்து எனக்கு ஒர்க்கு டைட் ஆயிடும் என்றான் ஓகே என்றவள் தன் பையில் இருந்து துணிகளை ஐந்தே நிமிடங்களில் எடுத்து வைத்துவிட்டு பவுடர் சீப்பு கண்ணாடி எல்லாம் எங்கு வைப்பது என்று பார்க்க அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு அங்க எல்லாத்தையும் வச்சுக்கோ என்று காட்டினான் உள்ளே சென்றவள் இது என்னடா பாத்ரூம் மட்டும் பெருசாக கட்டியிருக்கா இவன் டிசைனே புரியலையே என்று அங்கிருந்த ஜாக்கூசி வகை பாத்தப் தனியாக கண்ணாடி தடுப்புகளுக்கு மத்தியில் இருந்த ஷவர் உடைமாற்றும் பகுதி என்று பார்த்தவள் ஒரு புறம் மிகப்பெரிய கண்ணாடியுடன் கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் முழுக்க அதிமதுரனின் பர்ஃப்யூம்கள் கிரீம்கள் லோஷன் வகைகள் அணிவகுத்திருப்பதைக் கண்டு அதில் ஒரு ஓரம் தன்னுடைய பொட்டு வளையல் கமல் போன்றவை அனைத்தையும் அடங்கிய ஒரு டப்பாவை வைத்துவிட்டு வெளிவர அதிமதுரன் புதிய போர்வை புதிய தலையணை என்று வெளியே எடுத்து போட்டுக்கொண்டு தேன் வழிக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் மனதில் பட்டது என்ன இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து இவன் ரொம்ப சரியில்லையே என்று தோன்ற காலையில் நடந்தது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்து தொலைத்தது ஒருவேளை இதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கிட்ட எதுவும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பானோ என்று தோன்ற பயந்து போனாள் உடனே நான் ஹாலில் தங்கிக்கிறேன் நீ இங்க ஃப்ரீயாரு என்றாள் அங்கே எங்கே படுக்க இடம் இருக்கு ஒழுங்காக இங்கேயே படுத்துக்கோ அங்கே கீழே படுக்கக்கூட இடம் பத்தாது என்றான் உண்மைதான் இருந்தாலும் தேன் வழிக்கு இப்பொழுது வேறு பயம் அல்லவா பிடித்து கொண்டது இருவர் தாராளமாக படுக்கும் அளவில் இருந்த படுக்கையை சுற்றி சுற்றி அதை பிரித்து போட முடியுமா என்று பார்த்தவள் முடியாது என்பது புரிந்து போக நடுவுல ஒரு கம்பி தடுப்பு மாதிரி போட்டுக்கலாமா நானே வாங்கிட்டு வந்துடுறேன் என்றாள் அதில் அவளை ஒரு பார்வை பார்த்த அதிமதுரன் ஒட் இஸ் யூர் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தேன்வழி என்றான் அழுத்தமாக அதில் அப்பாடா பழையபடி கடு கடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான் என்று நினைத்தவள் எப்படி ஒரே படுக்கையில் ரெண்டு பேரும் தூங்குறது அது சரி வராது என்றாள் அவளின் கண்கள் காட்டிய சஞ்சலத்தை படித்தவன் நான் உன் கூட பெட்ஷேர் பண்ண போறேன்னு எப்போ சொன்னேன் என்றான் அப்ப வேற எங்க தூங்குவ என்றாள் அங்க என்று அவ்வரையின் மூலையில் இருந்த ஒரு சிறிய கதவை அவன் காட்ட திரும்பி பார்த்தவள் அங்கு ஒரு ரூம் இருக்கா இது தெரியாம போயிடுச்சே அதான் இது சின்னதா இருக்கா என்று நினைத்தவள் அமைதியாகிவிட அலமாரியை மூடிய மதுரன் திடீரென்று தேன்வழி ஒட் இஸ் ஏஜ் என்று கேட்டான் தன் தாடியில் இருந்த ரூமங்களே லேசாக வருடியபடி அதில் ஏன் ஏன் வயசு கேட்குற உனக்கு எதுக்கு ஏன் வயசு என்று வழி கேட்க இல்லை ரொம்ப மெச்சூர்டா அறிவாளித்தனமாக நடந்துக்கிறியா அதான் என்னை விட பெரிய பொண்ணோன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன் என்றான் சீரியஸான தொழில் அதில் அவனை திரும்பி பார்த்தவள் கெத்தாக எனக்கு இப்போ டுவெண்ட்டி ஒன் சீக்கிரமே டுவெண்ட்டி டூ ஆயிடும் என்று கூறிவிட்டு மீண்டும் தன் உடைகள் இருந்த பகுதியை ஆராய டுவெண்ட்டி ஒன்னா என்று உள்ளுக்குள் அதிர்ந்திருந்தான் நதிமதுரன் பின்னே அவனை விட கிட்டத்தட்ட ஒன்பது வயது சிறிய பெண் அவனை போட்டு கடந்த ஐந்து நாட்களாக படுத்தியிருக்கிறாள் என்றால் எப்படி இருக்கும் நம்பவே முடியவில்லை அவனுக்கு முதல் முறை அவளின் தோற்றத்தை முழுவதுமாக கவனித்து பார்த்தவனுக்கு இந்த நாலு நல் எலும்பை வச்சுக்கிட்டு நல்ல ஒண்டர் உமன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டா என்று தான் தோன்றியது அதே தொடர்ந்து இந்த வயசுலேயே இவளுக்கு எதுக்கு இவங்க அம்மா கல்யாணம் பேசுனாங்க அதை விட அவசர அவசரமாக ஏன் வயசை கூட பார்க்காம இவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க இன்று வளர்மதி மீது கோபம் வர அவனின் மனதின் ஆழத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது நீயும் தான் அவன் வாழ்க்கையை வீணாக்கிட்ட எத்தனை தடவை நிறுத்த சொல்லி கேட்டா என்ற கேள்வி தோன்ற ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவனுக்கு ஏனோ அவளின் வயது அவனை பாதித்தே இருந்தது இருபத்தி ஒரு வயதில் எல்லாம் அவன் கல்லூரி படிப்பை கூட முடிக்காதவன் ஆயிற்றே தேன்வழி இதுக்கப்புறம் உன் பிளான் என்ன என்றான் இன்னைக்கு எதுவும் இல்லை நாளையிலிருந்து தான் வேலைக்கு போகணும் என்றாள் அந்த பிளான் இல்லை லைஃப்ல அடுத்து என்ன என்றான் அது இருக்கின்றதே அவளுக்கு ரயில் பெட்டியைப் போல ஏகப்பட்டது இவனிடம் அதையெல்லாம் சொன்னால் தன் கஷ்டத்தை கூறுவது போல் ஆகிவிடும் என்று நினைத்து வேண்டாம் என்று முடிவெடுத்து கொண்டாள் ஏற்கனவே ஒருவனிடம் கூறித்தான் அவன் இவளுக்கு பிச்சைக்காரி பட்டம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தானே மீண்டும் அத்தவரினை அவள் செய்வாளா இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ற அளவுக்கு எந்த பிளானும் இல்லை வேதாந்த் நீ விட்டனா நான் கொஞ்சம் படுத்துக்குவேன் எனக்கு ரொம்ப நேரமா நின்னு கால் வலிக்குது என்றாள் அது உண்மையும் கூடத்தான் மருத்துவரை தொடர்ந்து ஓய்வெடுக்க கூறியிருக்க யார் அவளை விட்டார்கள் நேற்று கூட பகல் முழுக்க கோவிலில் நிற்க விட்டவர்கள் இரவும் தூங்கியவளை எழுப்பி விட்டிருந்தனரே ஓ சாரி நீ படுத்துக்கோ என்ற அதிமதுரன் வீட்டின் பாஸ்வேர்டு அனைத்தும் அவளிடம் கூறிவிட்டு வெளியே கிளம்பிவிட்டான் அதிமதுரன் சென்ற பிறகு அவன் அறை என்று கூறிய அறையைத் தவிர மற்ற இடங்கள் அனைத்தையும் பார்த்தவள் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளும் விலை மதிப்பு கூடியவைகளாக இருப்பதை பார்த்து இருந்தோ வீடியே இவ்வளவு சின்னதாக இருக்கு என்ற மில்லியன் டாலர் கேள்வியுடன் குழப்பத்துடனே அறைக்குள் வந்தவள் தன் பிழைப்பை பார்க்கலாம் என்று முடிவு செய்து மேலாளருக்கு அலைபேசியில் அழைத்தவள் விடுப்பை ரத்து செய்துவிட்டு நாளை எங்கு தனக்கு வேலை என்று கேட்டுக்கொண்டாள் அத்துடன் காலை ஐந்து மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு படுத்து தூங்கிவிட்டிருந்தாள் இரவு தாமதமாக வீடு திரும்பிய அதிமந்திரனோ தேன் உறங்குவதை பார்த்து சத்தம் போடாது உள் சென்றவன் எப்பொழுதும் போல் ஒரு புத்தகத்தில் மூழ்கி அதனுடனே நாற்காலியிலேயே தூங்கியிருந்தான் இருந்த ஒரே கட்டிலைதான் தேன் விளைக்கு தாரை வார்த்து விட்டிருந்தானே ஒரே மாற்றம் அவன் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருந்த சில வேண்டாத நினைவுகள் அவனே உணராத வகையில் அவனை விட்டு மறைந்து விட்டிருந்தன அழகமையின் கணக்குப்படியே புதிய வாழ்க்கை மாற்றம் அவனை புதிய பாதைக்கு அழைத்து சென்று இருந்தது தேன் விளையும் அதிமதுரனும் தங்களின் தனிக்குடித்தனத்தை நடத்த ஆரம்பித்து வெற்றிகரமாக ஒரு வாரம் கடந்துவிட்டு இருந்தது என்ன கடந்திருந்த ஏழு நாட்களில் ஏழு நிமிடங்கள் கூட இருவரும் பேசியிருக்கவில்லை அதிமதுரன் ஒருநாள் கூட இரவு பத்து மணிக்கு முன்பு வீடு வந்து சேரமாட்டான் தேன்வெளியோ இரவு வீட்டிற்கே வரமாட்டாள் அவள் வீடு வரும் வேளையில் அவன் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டிருப்பான் நடுவில் ஒரு நாள் இரவு மட்டும் தேன்வழி வீட்டில் உறங்குவதை அதிமதுரன் பார்த்திருந்தான் தொடர்ந்து இரண்டு நாட்கள் வேலை பார்த்திருந்ததினால் அவளுக்கு ஒரு நாள் விடுமுறை தந்திருந்தனர் ஆனால் அப்பொழுதுமே இருவரும் பேசியிருக்கவில்லை அவள் காலை இவன் அலுவலகத்திற்கு கிளம்பி செல்லும் வரையிலுமே எழுந்திருக்கவில்லை அடித்து போட்டது போல் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளிடம் பேசலாம் என்று நினைத்திருந்தவன் அவள் தூங்குவதை பார்த்து கிளம்பிவிட்டான் அவனின் அலுவலகத்திலும் இரவு நேர நைட் ஷிப்ட் பணியாளர்கள் உண்டு என்பதால் அவன் பெரிதாக இதை எடுக்கவில்லை அதிமதுரனுக்கு வாழ்க்கை எப்பொழுதும் போல்தான் சென்றது தேன் தான் ஒரு சில சிக்கல்களை தந்திருந்தது அதில் முதல் சிக்கல் நகரத்தில் இருந்து தள்ளியிருந்த அதிமதுரனின் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்து போக எடுக்கும் நேரமும் போக்குவரத்து நெரிசலும் அவளின் பொறுமையை அதிக அளவில் சோதிக்கும் அதிலும் எவ்வளவு பெட்ரோல் போட்டாலும் பத்த மாட்டேங்குது என்று புலம்பியபடியே தான் தினமும் தன் டிவிஎஸ் பிப்டியை உருட்டி கொண்டு வருவாள் அடுத்து தினமும் அவளுக்கு வளர்மதி அலைபேசியில் அழைத்து விடுவார் அழைப்பவரோ என்ன தங்க இன்னைக்கு சாப்பிட்டேன் சாமிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி சம என்று ஆரம்பிப்பவர் எதுக்கு தங்கம் இன்னும் அந்த வேலைக்கு போற சாமி எதுவும் சொல்லலையா திரும்ப காலேஜ் போகலாமல்ல என்றெல்லாம் போட்டு படுத்தி விடுவார் தினமும் ஒரு பொய்யை கண்டுபிடித்து அவருக்கு பதிலாக கூறுவது அவளுக்கு தலைவேதனையாக இருக்கும் அதிலும் அழகம்மை அழைத்து விசாரிக்கும் சமயங்கள் எல்லாம் அவளுக்கு நேர்முகத் தேர்வில் இன்டர்வியூவில் அமர்ந்திருப்பது போல இருக்கும் வளர்மதி எது சொன்னாலும் நம்பி விடுவார் ஆனால் அழகமே அப்படி இல்லையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்பதான் ஒவ்வொன்னா கிளம்புது அதே இந்த வேதாந்த பையனுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் அம்மா எனக்கு போட்டு விசாரிக்கிற மாதிரி நம்ம அம்மா ஒரு நாளாச்சும் அவனுக்கு போட்டு விசாரிக்கிறாங்களா எல்லா பிரச்சனையும் பொண்ணுங்களுக்கு தான் என்று அக்மார்க் தமிழ் மருமகளாக புலம்புபவள் அதிமதுரனையும் வறுத்து தள்ளி விடுவாள் அதை மேலும் அதிகரிக்கும் வகையில் அன்று அவளுக்கு அழைத்த அழகம்மை இரண்டு மூன்று தினங்களை கூறி அவளுக்கு அதில் எது சரிப்பட்டு வருமோ அன்றே தாலி பிரித்து கோர்க்கலாம் என்று இருக்க தேன் வழியின் மேலாளர் ஆடி தீர்த்து விட்டார் ஏமா ஏற்கனவே நிச்சயம் கல்யாணம் ஆதி இதுன்னு எவ்வளவு லீவ் எடுத்த இங்க வேலையை மூர்த்த நாள் வச்சுதான் நீ எப்ப பார்த்தாலும் அதிலே லீவ கேட்டா என்ன அர்த்தம் கல்யாணம் தான் ஆயிடுச்சுல இன்னும் எதுக்கு வேலைக்கு வர அப்புறம் மாசமா இருக்கேன் தலை சுத்துது வாந்தி வருது புள்ள பறந்துருச்சுன்னு அதுக்கு பேர் வைக்கணும் அது இதுன்னு நீ தொடர்ந்து வருவே இது சரி வராது எத்தனை பசங்க இதே வேலை கேட்டு காத்துட்டு இருக்காங்க உன்னை வேலையில இருந்து தூக்கிட்டு அவங்கள போட்டுக்கிறேன் நீ போயிட்டு விழாவ சிறப்பிச்சுக்கிட்டு விட தேன் ஆ ரெண்டு போனாள் பின்னே அவளின் ஜீவன் அந்த வேலையில் தானே ஓடுகிறது லீவே வேண்டாம் இனியும் லீவே எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யாத குறையாக செய்து வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதாகி விட்டது அவளுக்கு அதில் அப்படி ஒரு எரிச்சல் அன்று முழுவதும் அவளுக்கு எப்படியோ பொறுத்து கொண்டு மதியம் நடக்கவிருந்த ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு புன்னகை முகத்துடன் ஒருங்கிணைப்பு ஆர்கனைஸ் வேலைகளை செய்துவிட்டு வேலை சீக்கிரம் முடிய அவள் வீடு திரும்பிவிட ஹாலில் அமர்ந்திருந்த அதிமதுரன் தொலைக்காட்சியில் பிரிட்ஜ் பில்டர் விளையாட்டு ஓய்வாக விளையாடி கொண்டிருந்தான் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே அவனுக்கு விடுமுறைதான் அப்படியே ஒரு புறம் அவனின் மடிக்கணினியில் புது மாதிரி கட்டிடம் ஒன்று வடிவமைத்துக் கொண்டும் இருந்தான் எப்பொழுதுமே அப்படித்தான் புதுவிதமாக எதுவும் முயற்சி செய்யும் பொழுது மூளை சோர்வு அடையாதிருக்க விளையாடி கொண்டே செய்வான் அது மட்டுமின்றி அவன் விளையாடும் அந்த விளையாட்டும் அவனுடைய கட்டுமான தொழில் சம்பந்தப்பட்ட விளையாட்டுதான் ஒவ்வொரு படிநிலை அதாவது ஒவ்வொரு லெவலையும் தாண்டும் பொழுதும் புது புது விஷயங்கள் கண்ணில் படும் நிறைய தெளிவும் கிடைக்கும் எட்டு வயதிலிருந்து அதை விளையாட ஆரம்பித்து இருந்தான் தேன்வெளி கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் அவளை அவன் திரும்பி பார்க்க அவனையும் தொலைக்காட்சியும் ஒரு பார்வை பார்த்தவள் பட்டென்று முகத்தில் அடித்தது போல முகத்தை திருப்பிக் கொண்டாள் அதில் அதிமதுரனும் ரொம்பத்தான் என்று திரும்பிவிட்டான் இறுதியாக இருவரும் பேசியது தண்ணீர் கப்பெடுத்து வந்த சண்டையில்தான் செருப்பை விட்டவள் விடுவிடுவென்று அறைக்குள் செல்ல அங்கு நடுத்தர வயதுடைய ஒரு பெண்மணி அவளின் படுக்கை விருப்புகளை மாற்றி போட்டுக் கொண்டிருக்க ஒரு ஆண் அதிமதுரனின் துணிகளை அலமாரியில் அடுக்கிக் கொண்டிருந்தார் இவளை பார்த்ததும் அப்பெண்மணி நீங்க தான் சாரோட சம்சாரங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிடும் என்று தகவல் தர இதையெல்லாம் நான் மாத்திக்கிறேன் நீங்க வேற இருந்தா பாருங்க என்ற தேன்விழி படுக்கை விரிப்பை வாங்கி வைத்துவிட்டு வெளியே வரவும் வீட்டின் அழைப்பு மணி அடிக்கும் சத்தம் கேட்டது சென்று திறந்த அதிமதுரன் அங்கு அருகில் இருந்த அலமாரியில் வைத்திருந்த பணத்தை எடுத்து தந்துவிட்டு தேன்வெளியின் இஸ்திரி செய்து வந்த மொத்த உடைகளையும் வாங்கி கொண்டு வர ஐயோ ஏன்று என்று ஓடி வந்தாள் அதில் நான் என்னது நான் சொன்னேன் என்று கடுப்பாய் கூறிய அதிமதுரன் அவளின் கையில் துணிகளை தந்துவிட அச்சோ யார் இதையெல்லாம் துவைச்சாங்க என்றாள் வீக்லி ஒன்ஸ் லாண்ட்ரி சர்வீஸ்லேருந்து வருவாங்க உன் ட்ரெஸ்ஸில் சிலது ஹேண்ட் வாஷ் தான் செய்ய முடியும்னு சொல்லி செஞ்சு தந்திருக்காங்க மற்றது ட்ரை வாஷை செய்து வந்துடுச்சு என்றான் பொறுமையாக அதற்கும் அவள் ஐயோ ஏன் ஏன் துணியை கொடுத்த என்று கேட்க உள்ளே பணியை முடித்து இருவரும் வெளிவந்தனர் உடனே வீட்டு சக்கியன் தேன் வழி கத்தாத என்று அதிமதுரன் அவர்களிடம் பேச அப்பெண்மணி தேன்வழியிடம் உங்கள் சில உடுப்புங்கள் எல்லாம் மேலே காயுதுங்கம்மா நான் சாயங்காலம் வந்து எடுத்து வைக்கிறேன் என்று கூற நானே எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று விட்டாள் அவர்கள் இருவருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் பிரிவில் இருக்கும் தம்பதிகள் எப்பொழுதாவது அதிமதுரன் அழைக்கும் சமயம் வந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு செல்வார்கள் அதிமதுரன் அவர்கள் இருவருக்கும் அன்றைய தினத்திற்கான கூலியை கொடுத்து அனுப்பிவிட தேன்வழி என்னோட ட்ரெஸ்ஸை நீ யாரை கேட்டு வாஷுக்கு போட்ட அதே மாதிரி நான் ஏன் பிளேஸையும் கிளீன் செய்துப்பேன் நீ உன் வேலையை மட்டும் பாரு என்றாள் அதில் இனி எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருந்த அதிமதுரனின் மந்திரம் காற்றில் கரைந்து போக கிழிச்சனே என்றான் கோபமாக ஏற்கனவே இன்று மேலாளரிடம் வாங்கி கட்டி கொண்ட கோபத்தில் இருந்தவளும் நான் என்ன கிழிச்சேன் என்ற சண்டைக்கு வர

எது ஏன் முடியா என்று அவளை பார்த்து முறைத்தவன் ஏற்கனவே உன்னால் தினம் தினம் என் மானம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு நேற்று மீதி இருந்ததும் மொத்தமாக போச்சு என்றவன் நடந்ததை கூற தேன் விளைக்கு எங்காவது முகத்தை எடுத்து சென்று மறைத்து கொள்ள வேண்டும் போல ஆகிவிட்டது எப்பொழுதுமே அதிமதுரன் அலுவலகத்துக்கு வெண்ணிற ஃபார்மல் ஷர்ட் தான் அணிவான் நேற்று முன்தினம் புதிதாக கேம்பஸ் இன்டர்வியூ வைத்து எடுத்திருந்த மொத்த கல்லூரி மாணவர்களுக்கும் புதிதாக கட்டப்போகும் ஒரு எளிய கட்டிடத்திற்கான தேவைகளை புரொஜெக்டரில் அவன் விளக்கிக் கொண்டிருக்க அனைவரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி திரும்பி பார்த்து ஏதோ ரகசிய சமிகை பரிமாறிக்கொண்டே இருக்க ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவன் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் கைஸ் என்றான் அழுத்தமாக அதில் அனைவரும் ஒன்று போல் ஒன்றுமில்லை என்று தலையாட்ட அனைவரின் கண்களிலும் குறும்பு தெரிவதை பார்த்தவன் கோபமாக மேடையில் இருந்து இறங்கிவிட முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஒருவன் சாரி சார் உங்க ஷர்ட்டில் ஒரு கேர்ளோட ஹேர் இருக்கு அதான் லைட்டு வெளிச்சத்துல பளிச்சுன்னு தெரியுது என்ற விட வெளியில் எதுவும் காட்டாது உள்ளுக்குள் பல்லை கடித்த அதிமாதிரன் ஓகே கைஸ் லெட்ஸ் மீட் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் என்று அனைவருக்கும் முகம் மாறாத இடைவெளி கொடுத்து வெளியே அனுப்பியவன் ரெஸ்ட் ரூம் சென்று பார்க்க அவ்வளவு நீளமான முடி ஷிட் என்று எடுத்து போட்டவனுக்கு அப்பொழுது கூட தேன்வெளி மீது சந்தேகம் வரவில்லை ஆனால் அன்றே மடிக்கணினியை திறந்தால் ஒன்று வந்தது மீண்டும் வீட்டில் ஷூ ராக்கிடம் பார்த்தால் அங்கும் ஒரு முடி இருக்க வீட்டை அப்பொழுதுதான் சுற்றி பார்த்தான் சரி இவள்தான் வேலைக்கு போகிறாள் என்று ஆள் வைத்து சுத்தம் செய்தாலும் அவனிடம் சண்டைக்கு வந்தால் என்ன அர்த்தம் ஏப்ப சொல்ல எல்லாரும் என்னை பார்த்து என்ன பேசியிருப்பாங்க என்று கேட்க என்ன சொல்லுவாள் தேன்வழி இருந்தும் அது என்னதில்ல என்று அவள் சாதிக்க அவள் கையிலிருந்து துவைத்த உடைகளை விடுக்கென்று வாங்கி மதுரன் எடுத்து சென்று மீண்டும் குளியல் அறையிலேயே கீழே வீசிவிட்டு விட்டு திரும்ப இந்த வீட்டுல உன்னோட முடில ஒன்னு நான் பார்த்தாலும் திரும்ப உன் தலையில முடியிருக்காது என்று விட்டு வெளியே சென்று விட்டான் இப்படி ரூடா பேசிட்டு போறா என்றவளின் அலைபேசி அடிக்க எடுத்து பார்த்தால் அழகமைதான் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை நிச்சயம் அவளால் விடுப்பெடுத்து தாலி பிரிக்க கோர்க்க ஊருக்கு செல்ல முடியாது தலையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது அவளுக்கு எப்பொழுதும் டென்ஷன் ஆனால் செய்வதைத்தான் அடுத்து செய்தாள் வேறென்ன ஓடி சென்று படுக்கில் குப்புரப்படுத்திருந்தாள் அலிபேசி மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அடித்து பார்த்துவிட்டு நின்றுவிட அடுத்த பத்து நிமிடத்தில் அதிமதுரன் அங்கு அறைக்குள் வந்திருந்தான் காலை அழகமையிடம் மாலை தாலி பிரிக்கும் தேதி முடிவு செய்து கூறுகின்றேன் என்றிருந்தவள் இறுதி வரை அவருக்கு அழைக்கவே இல்லை அதில் தான் அவளுக்கு அழைத்து பார்த்து அதிமதுரனுக்கு அழைத்து விட்டிருந்தார் படுக்கையில் இவள் அலைபேசி கையிலேயே வைத்து கொண்டு எடுக்காமல் படுத்திருப்பதை பார்த்தவன் தூங்கிட்டு இருக்கா எழவும் நான் கேட்ட சொல்கிறேன் இல்லைல்ல நல்லாதான் இருக்கா சண்டேல அதான் என்று அணுக்கமையிடம் கூறிவிட்டு அலைபேசி அழைத்தவன் தேன் எழுந்துரு ஏன் ஃபோன் எடுக்கல என்றான் அவள் எழாமல் அப்படியே படுத்திருக்க இப்போ நீ எழுந்துக்கலைன்னா நடக்கிறதே வேற என்றான் இவன் சொல்றது எல்லாம் நான் எதுக்கு செய்யணும் என்று அவள் அப்படியே படுத்திருக்க ஹாலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் உள்ளே வந்தவன் அவள் மீது ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டரை ஊற்றியிருந்தான் அதில் டே என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா என்று படுக்கையில் இருந்து குளிர் தாங்காது எழுந்தவள் என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு யாரு மேல தனிய ஊத்துன சுடு தண்ணியை பிடிச்சு வந்து உன் மேல ஊத்துற அப்பதான் உன் கொழுப்பு எல்லாம் கரையும் என்றவள் குளியலறைக்குள் ஓட அவளின் கைப்பிடித்து தடுத்து தன் அருகே இழுத்த ஆதிமந்தரன் நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற தேன்வழி எல்லா நேரமும் நான் இதே மாதிரி நடந்து போயின்னு நினைக்காத உனக்கு தான் ஆபத்து என்றவனின் கையில் நிருந்து தன் கையை விளக்க முற்பட்டவள் கையை விடு உன்னை யார் என்கிட்ட வந்து பேச சொன்னது என்று அவனின் கையை போட்டு அவள் கிள்ள மறுகணம் அவளின் இரண்டு கரங்களையும் சேர்த்து ஒன்றாக அவளின் தலைக்கு மேல் தூக்கி அசைக்க முடியாதவாறு பிடித்து வைத்திருந்தான் அதில் தேன் டேய் ஒரு பொண்ணு கை இப்படி பிடிக்கலாமா விடுடா இரும என்று கொதிக்க பொண்ணு கையை தான் பிடிக்கக்கூடாது ராட்சசை கையை பிடிக்கலாம் என்றவன் ஒழுங்காக அசையம் பண்ணல இல்லை வலி உனக்கு தான் அதிகமாகும் என்று கூற மறுகணம் சரியா சரியான மிருக்கமாக இருக்கேனே உன்ன மாதிரி யாரையுமே நான் பார்த்ததே இல்லை அதான் உன் முதல் பொண்டாட்டி நீ வேணான்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கா என்றவன் ஓங்கி அவன் காலில் ஒரு மிதி மிதிக்க மறுகணம் சுல் என்று கோபம் தலைக்கேற ஆமா அப்படியே வச்சுக்கோ நான் அப்படித்தான் என்றவன் அவளை பிடித்து தள்ளிவிட நல்ல வேலை இடப்பற்றாக்குறினால் படுக்கையில் சென்று விழுந்திருந்தாள் உன் ஆம்பளை திமர எங்கிட்டேயே காட்டுறியா என்றவள் சிலிர்த்து கொண்டு நான் எத்தனை தடவை எழ சொன்னேன் எழுந்துக்காம நீ உன் தடவைக்காம நீட்டுனா நானும் தான் காட்டுவேன் என்றவன் ஒரு கணம் தன் கண்களை அழுந்து மூடித்திறந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் பேசி அக்ரி செய்ததான மேரேஜ் செய்துக்கிட்டோம் ஏன் அம்மா போட்ட காலை நீ எடுக்கல என்றவன் உனக்கு எந்த டேட் ஓகேன்னு சொல்ல ஊருக்கு போகணும் என்றான் இல்லை என்னால் வர முடியாது என்றாள் விடுமுறை போட முடியாததை மனதில் வைத்து அதிமதுரனோ அவள் வேண்டுமென்று கூறுகிறாள் என்று நினைத்து என்ன வர முடியாதோ ஒழுங்கா வர இல்ல நடக்கிறதே வேற என்று கூற இங்க பாரு வேதாந்த் நீ ரொம்ப என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசுற இப்படியே போனா நானும் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது என்றாள் மறுகணம் தன் பாக்கெட்டில் இருந்து அலைபேசி எடுத்து அதி இரு இப்பவே ஓ அம்மாவுக்கு ஃபோனை போட்டு எல்லாத்தையும் சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன் உன் கூட இனி என்னால ஒரு நிமிஷம் கூட ஸ்டே பண்ண முடியாது என்றவன் வளர்மதிக்கு அழைக்க மறுகணம் ஓடி வந்து அவனின் அலைபேசி பிடுங்க பார்த்தாள் இவள் கட்டிலில் நின்று இருக்க அவன் கீழே நின்று இருந்தான் அதற்குள் அந்த பக்கம் இருந்து வளர்மதி அழைப்பை எடுத்து விட்டிருந்தார் ஹலோ சாமி நீங்களா சுகமா இருக்கீங்களா என்று அவர் குரல் அந்தப்புறம் இருந்து கேட்க பட் என்று அதிமதுரையின் வாய் இருக்க மூடியவள் அம்மா நாந்தம்மா தெரியுமா அவர் ஃபோன்ல இருந்து மாத்தி உங்களுக்கு போட்டுட்டேன் அப்புறம் பேசுறேன் இப்ப கட் பண்ணிடுங்க வேற ஒருத்தங்களுக்கு பேசணும் என்றாள் மூச்சு வாங்க சரி தங்கா என்ற வளர்மதி அலைபேசியை பேசிய விட அவளை பார்த்து முறைத்து கொண்டு நின்றிருந்தான் நதிமதுரன் அவளின் கையை எடுத்து விட்டு பேச அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் அது தெரியாத தேன் விழையோ ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போற நீ எல்லாம் ஒரு கம்பெனி ஓனரா சின்ன பையன் மாதிரி செஞ்சுக்கிட்டு என்றாள் அவன் வாயின் மீதி இருந்த தன் கருத்தை விளக்கியபடி நீ பயந்தல ஒர்க் அவுட் ஆச்சுதானே அப்புறம் என்றவன் சரி எப்போ ஊருக்கு போகலாம் டேட்ட சொல்லு என்று கேட்க அது போக முடியாது என்றாள் மீண்டுமா என்று கோபம் கொண்டவன் நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஊருக்கு போறோம் நான் ஃபிக்ஸ் செய்துட்டேன் வர இல்லை மொத்தமாக அனுப்பிடுவேன் என்றவன் அழகமைக்கு அழைத்து கூறிவிட்டு வைத்துவிட செல்ஃபிஷ் என்றவள் ஈரோடையை கூட மாற்றது அப்படியே ஓடி சென்று படுத்துக்கொள்ள எப்படியோ போ என்று அவனும் வெளியே வந்து விட்டான் அதன் பிறகு தப்பி தவறி கூட இருவரும் பேசிக்கொள்வதில்லை ஏன் முகத்தை கூட பார்த்துக் கொள்வதில்லை தேன்விழி மேலாளரிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சியவள் இறுதியில் சம்பளம் வரும்பொழுது அதில் அவருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கமிஷன் கொடுப்பதாக கூறி விடுப்பை வாங்கியிருந்தாள் வீட்டிலும் எவ்வளவு நேரம் சென்று சோந்து வந்தாலும் தினம் தினம் தன் உடைகளை துவைத்து விடுபவள் வீட்டையும் தானே சுத்தம் செய்து வைத்து விடுவாள் மீண்டும் அவன் தன்னை பேசும் அளவில் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று இப்படியாக இருவரும் கிளம்பும் நாள் வந்து சேர வியாழன் மாலை தேன்விழி நான் பஸ்லேயே வர என்றாள் ஆதிமதுரன் ஒன்றும் கூறவில்லை ஓகே திருவண்ணாமலை வந்துட்டு கால் பண்ண நான் வந்து பிக்கப் செய்துக்கிறேன் என்று விட்டு கிளம்பி விட்டான் அவளை இனி கட்டுப்பாடு செய்யும் விதத்தில் பேசக்கூடாது என்று அவனும் முடிவெடுத்திருந்தான் இவள் பேருந்தில் வரும் வரை அங்கேயே ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து காத்திருந்தவன் தீன்விழி அழைக்கவும் விடியற்காலை வேளையில் பேருந்து நிலையம் சென்று அவளை கூப்பிட்டு கொண்டான் காரை அவனேதான் இம்முறை ஓட்டி வந்திருந்தான் வீணாக ஓட்டுநர் முன்பு காட்சிப் பொருளாக இவர்களின் செயல் இருக்க வேண்டாம் என்று உடன் விஷயமும் கசிய தொடங்குமே காரில் பின்புறம் ஏறி அமர்ந்தவன் ஒன்றும் பேசவில்லை அமைதியாகவே அவளின் வீட்டினை சென்று அடைந்தனர் அங்கு முன்பே அழகம்மை வந்துவிட்டிருந்தார் வீட்டின் முன்பு பெரிய வண்ண கோலம் எல்லாம் போட்டு வீட்டை மாத்தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து களையாக அலங்கரித்து வைத்திருந்தனர் திருமணம்தான் அவசரகதியில் நடந்திருந்ததே அழகம்மை ஊரில் சொந்த பந்தம் அனைவருக்குமே திருமணம் முடிந்ததை கூறி பிறகு அவர்கள் இங்கு வருவார்கள் என்றவர் இது ஒன்றும் திருட்டு கல்யாணம் இல்லை என்று காட்டும் விதமாக ஊர் விருந்தும் வைத்து விட்டிருந்தார் எப்படியும் பக்கத்து ஊர் என்பதால் விஷயம் அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்று முன்பே அவரே கூறிவிட்டிருந்தார் வளர்மதி கடந்திருந்த இரண்டு வாரமாகவே தன் நாத்தனார்கள் மூவருடனுமே பேச்சுவார்த்தை எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை முதல் முறை தன் வீட்டின் வாசல் கதவுக்கு பூட்டு போட்டு வைத்து விட்டார் அவர்களும் முதல் இரண்டு நாட்கள் வந்து தட்டி பார்த்தவர்கள் பெரிய இடத்து சம்மந்தம் கிடைச்சதோ ஆட்ரியா ஒண்ணு இல்லாத ஒன்ன எங்க அண்ணனுக்கு கட்டி வச்சதே தப்பு அது இது என்று கத்தி பார்த்தவர்கள் இறுதியில் சாபம் விட்டு ஊர் முழுக்க கட்டில் உடைந்த கதையையும் முதல் திருமணம் நின்ற கதையையும் ஆயிரம் விதத்தில் தெரித்து கூறி பரப்பிவிட வளர்மதி அசையவே இல்லை பேரப்பிள்ளைகள் பழைய ஞாபகத்தில் வந்து கதவை தட்டினால் மட்டுமே கதவை திறந்து அவர்களுக்கு எதுவும் கொடுத்து அனுப்புவார் நாற்பது வயதில்தான் அவருக்கு சற்று தெளிவு வந்திருந்தது இனி மகளுக்குமே பாரமாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்திருந்தார் கார் சத்தம் கேட்கவும் வீட்டினுள் இருந்த வளர்மதியின் பக்க உறவு பெண்கள் இருவர் வந்து இவர்கள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து முடிக்க வாங்குசாமி வா தங்கோ என்று உள்ளே அழைத்து கொண்டார் வளர்மதி இருவரும் குளித்து முடித்து தயாராகி வர தேன் வழியை அமர வைத்து அவள் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை பிரித்து மஞ்சள் கயிற்றில் கோர்த்தவர்கள் அதனை பெரிய தங்க சங்கிலியுடன் சேர்த்து இணைக்க தேன் வழி எதுக்குமா தங்கத்துல தாலி குடியல்லா நாம மஞ்சள் கயிறுலதானு போட்டுப்போம் அவங்க வாங்கிட்டு வந்து தந்தாங்களா என்று மெல்ல விசாரித்தாள் வளர்மதி இல்லை தங்கோ நான்தான் வாங்கினேன் போட்டுக்கோ வேறு எதுவும் நல்ல நேரத்தில் பேசாத என்று விட அனைத்து முடிய அதிமதுரன் அவளின் கழுத்தில் தங்க சங்கிலியை அணிவித்து பூ போட்டு வைத்துவிட தேன்வெளி தன் தலையினை நிமிர்த்தவே இல்லை பிறகு தனியாக சென்று தேன்வழி வளர்மதியிடம் விசாரிக்க நீ கை வித்து கொடுத்த காசுல தான் வாங்கின என்றார் தேன்வெளிக்கு ஐயோ ஏமா அந்த கடனையும் வட்டியும் எந்த காலத்தில் அடைக்கிறது என்று கேட்க வளர்மதி அதை நான் பார்த்துக்கிறேன் தங்கம் இனி எந்த பொறுப்பையும் நீ சுமக்க வேணாம் போன இடத்துல நிம்மதியாக இரு இதை பற்றி நீ பேச வேணாம் என்று விட்டார் அதில் தேன் வழி ஏம்மா என் மேலே எதுவும் கோபமா நான் எது கோபத்தில் சொன்னதையெல்லாம் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா இது என்ன புது பழக்கம் என்று கேட்க இல்லை தங்கம் உன் மேலே போயிட்டு அம்மாவுக்கு கோபம் வருமா என் மேலே தான் வருத்தம் சரி விடு இதை பற்றி அப்புறம் பேசலாம் என்றவர் அவளிடம் அதற்கு பிறகு தனியாக மாட்டவே இல்லை மதிய விருந்து முடிய அதிமதுரன் முக்கியமான வேலை இருக்கிறது என்று கூறி தேன்வழியுடன் கிளம்பிவிட்டான் பழையபடியே அவளை அவன் பேருந்து நிலையத்தில் இறுக்கிவிட்டு சென்று இருந்தான் அதற்கு பிறகு அதிமதுரன் தனக்குள் மேலும் இறுக்கிவிட தேன்வழி அவள் உண்டு அவளின் வேலை உண்டு என்றாகிவிட்டாள் நடுவில் மாதா மாதம் வீட்டு வாடகையாக ஐயாயிரம் ரூபாய் ஒரு கவரில் போட்டு பின் செய்து மேலே அவனின் பெயரை எழுதி அவன் பார்க்கும் விதமாக அவனின் புரோட்டீன் பவுடர் டப்பா முன்பு வைத்து விடுவாள் அதை எடுக்கும் அதிமதுரன் ஒரு நாளும் அதை திறந்து பார்த்தது இல்லை எடுத்து அங்கே இருக்கும் ஒரு டிராவில் போட்டு மூடிவிடுவான் வளர்மதிக்கும் சந்தேகம் வராத வகையில் எப்பொழுதும் அவருக்கு அனுப்பும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பிவிடுவாள் அவர் வேண்டாம் என்று மறுக்க இவள் அப்ப நான் இனி வேணாமா உங்களுக்கு ஒழுங்கா கடன் அடைங்க விட சரி என்று வளர்மதி பழையபடி அவள் மீதே சீட்டு கட்டிவிட ஆரம்பித்து விட்டார் உடன் வீட்டின் முன்பு அவர் முன்பே முடிவு செய்திருந்த வகையில் இட்லி கடை ஒன்றையும் போட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பித்து இருந்தார் ஆரம்பத்தில் கணக்கு தெரியாத தடுமாறியவர் நாளடைவில் தொழிலை பிடித்து கொண்டார் ஓஹோ என்று வரவில்லை என்றாலும் அச்சிறு ஊருக்கு ஏற்றபடி இவரின் கைப்பக்குவத்திற்கு என்று தினமும் ஒரு கூட்டம் கூட ஆரம்பித்து இருந்தது அதன் மூலம் மாதா மாதம் அவர் வாங்கிய கடனை அவரே அடைக்க ஆரம்பித்து இருந்தார் இப்படியே மூன்று மாதங்கள் கடந்து விட்டிருந்தன அப்பொழுது ஒரு நாள் இரவு பத்து மணிக்கு மேல் அதிமதுரன் தன்னுடைய காரில் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான் திடீரென்று ஓட்டுநர் காரை நிறுத்த என்னாச்சு என்றான் தெரியலங்க சார் எவனோ குடிகார பையன் வண்டியை ரோட்ல போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான் நகர்த்திட்டு வரேன் என்று இறங்கி செல்ல அதே காரில் இருந்து இறங்கினான் ஓட்டுநர் வண்டியை நிமிர்த்தி தள்ள அதன் முன்புறம் எழுதியிருந்த தேன் கண்ணபிரான் பழி சென்று தெருவிளக்கின் ஒளியில் தெரிய உடனே சுற்றி பார்த்தான் சற்று இடைவெளி விட்டு சாலையில் ஒரு கைப்பை கிடக்க உடனே ஓடி சென்று அதை எடுத்தான் அது தேன்வெளியினுடையது தேன்விழி என்று கத்தியவன் சுற்றி முற்றி பார்க்க அவளின் துப்பட்டா செருப்பு என்று ஆளுக்கு ஒரு புறம் சிதறி கிடந்தது அவ்வளவுதான் போனான் ஏய் தேன்விழி தேன்விழி எங்கடி இருக்க என்று நாலாபுறமும் ஓடி சென்று பார்த்தவன் ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாததில் மீண்டும் காரின் அருகே ஓடி வந்தவன் காரை எடுத்து அதிவேகத்தில் செலுத்த ஆரம்பித்தான் காரை ஓட்டியபடியே அஸ்வினுக்கு அழைத்தவன் விஷயத்தை கூறி போலீசருக்கு தகவல் கூற சொல்லிவிட்டு வைத்தவன் அவ்விடத்தை சுற்றி சுற்றி அவளை தேட ஆரம்பித்தான் சுற்றி எங்கும் அவள் இல்லாது போக இன்னும் கொஞ்சம் தூரம் காரை செலுத்த கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தள்ளி வந்து விட்டான் அங்கு சிறு சந்தில் நான்கு பேர் நிற்பது அவனுக்கு தெரிய அங்கு சென்று பார்த்தவன் கண்கள் இரண்டும் எரிமலையாக வெடித்து சிதறியது தேன் வழியை இருவர் பிடித்து வைத்திருக்க ஒருவன் அவளின் கூந்தலை பிடித்து கண்ணத்தில் மாறி மாறி அறைந்து கொண்டிருந்தான் காரின் சத்தம் கேட்டு அவர்களும் திரும்பி பார்க்க அவர்களின் அருகே இடித்து விடுவது போல காரை எடுத்து சென்று நிறுத்தி அதி மதுரன் பட்டென்று தேன்வழியை அடித்து கொண்டிருந்தவனின் தலையை பிடித்து காருக்குள் இழுத்து அப்படியே காரின் கண்ணாடி கதவை மூடும் பட்டனை அழுத்தி விட்டான் அதில் அவனோ ஆ கழுத்து டேய் விடுடா டேய் காப்பாதுங்கடா என்று கத்த தேன்விழியை அப்படியே விட்டவர்கள் ஓடி வந்து காரில் மாட்டியவனை இழுத்தபடியே டேய் யார் ராணி என்று கத்த காரை மெல்ல வேகமெடுத்து அப்படியே ஓட்டியவன் சரசரவென்று வெறி பிடித்தவன் போல ஒரே இடத்தில் காரை நிறுத்தி வட்டமடிக்க காருடன் வந்திருந்த மூவரும் அங்கேயே கீழே விழுந்து இருக்க அவர்களின் மீது கார் சரமாரியாக ஏறி இருந்தது அம்மூவரும் சற்று எதிர்பாராத விதமாக ஒரு சில வினாடிகளிலேயே அவர்களின் உடல் பாகங்கள் பல செயல் இழந்து விட்டிருந்தன ஐயோ காலு ஐயோ கை ஐயோ காது என்று மூவரும் வலி தாங்காது கத்த ரிவர்சில் வேகமாக வந்த அதிமதுரன் தேன்வழி இருந்த இடத்திற்கு வர அவளோ சுய நினைவே இல்லாது மறுபக்கம் தட்டு தடுமாறி ஓடிக்கொண்டிருந்தாள் ஏ தேன்வழி நில்லடி நான் அதிமதுரன் தான் நில்லு என்று காரில் இறந்து இறங்கியவன் அவள் அருகே ஓடி சென்று அவளை பிடிக்க ஜீவன் இருந்தவள் கண்களை திறக்க முடியாது திறந்து அவனை பார்த்தாள் மறுகணம் வலி தாங்க முடியல வேதாந்த் என்று முணங்கியவளின் விழிகள் இரண்டும் இதற்கு மேல் எங்களால் திறந்திருக்க முடியாது என்று மூடிக்கொள்ள அவளின் தேகமும் வீசிய புயலில் வாடிய கொடியாய் அருந்து நிலத்தை நோக்கி சரிய என்னடியாச்சுக்கு என்றவன் அப்படியே அவளை தன் கரத்தில் ஏந்தி கொண்டான் அவள் விழிகளின் ஓரம் அத்தனை கண்ணீர் கோடுகள் வழிந்திருக்க அதைவிட கண்ணத்தில் வரி வரியாக அத்தனை விரல் தடங்கள் இரத்தத்தை கசிய விட்டபடி இருந்தது அதில் அவனின் தேகம் நடுங்க அவளை அப்படியே தன்னுடன் சேர்த்து இறுக்கி பிடித்தவன் காரை நோக்கி ஓடினான் விடுவிடுவென்று அவளை கார் இருக்கையில் அமர வைத்து சீட் சீட்பெல்ட்டை எடுத்து அவன் மாட்ட அவள் கழுத்தில் இருந்து வெளிவந்து ஒரு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த சரடில் கோருத்திருந்த மாங்கல்யம் அவன் கண்ணில் பட்டு அவனின் மனதை போட்டு அழுந்த பிசைய தொடங்கியது அவளோ வலியில் சரியான நினைவென்றி முணங்கிக் கொண்டே இருக்க அவளின் வலி அவனுக்குள்ளே ஊடுருவி சென்றது இருவருக்கும் இடையில் தேவன் அவன் முடி போட்டு விட்டிருந்த ஜென்ம பந்தத்தை யாரால் மாற்ற முடியும் ஒண்ணுமில்லடி இதோ போயிடலாம் எல்லாம் சரியாயிடும் என்றவன் காரை சுற்றி ஓடி வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து மருத்துவமனை நோக்கி காரை செலுத்தி தொடங்கினான் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக் காண காத்து கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி